சீட்டில் வந்து ஏலச்சீட்டு குலுக்கச்சீட்டு ஃபிக்ஸட் சீட்டு இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஏலச்சீட்டுனா எப்படி பிடிப்பாங்க, ஃபிக்ஸட் சீட்டுனா நான் போட்டிருக்க அட்டையை வச்சு நான் வந்து பிடிச்சேன். ஃபிக்ஸட் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிச்சேன், அதோட அட்டையை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். குலுக்கச்சீட்டும் நான் போட்டிருக்கேன், அது எப்படியெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ சீட்டோட பலன்கள் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சீட்டு கட்டுதல் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சீட்டு பிடிச்சிருக்கேன், 50,000 ரூபா சீட்டு, 25,000 ரூபா சீட்டு, 1,00,000 ரூபா சீட்டு. ஸோ 50,000 ரூபா சீட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். 25,000 ரூபாய் கேட்டிருக்கீங்க, 1,00,000 கேட்டிருக்கேன். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள், ஏழை சீட்டு குளிர் சீட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த சீட்டு வந்துட்டு மிகப்பெரிய சேவிங்ஸ் தான். முன்னாடியெல்லாம் நகைச்சீட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபாய் 1,000 ரூபான்னு சொல்லிட்டு, அப்போ வந்து 500 1,000 ரூபாங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த கிடைக்கிற அமௌண்ட்டில் ஒரு 1,000 ரூபாய் சீட்டு போட்டாங்கன்னா 10,000 ரூபாய் வருதா, 1 சவரன் 2 சவரன் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா 3 சவரன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 12,000 எடுத்தாங்க. 3 சவரன் 18 கேரக்டர் தான் அப்போ வந்து, இப்போ தான் 916. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 கேரக்டர். அந்த ஜுவல்ஸ் கூட என்கிட்ட இருக்குது, அதோடது நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீட்டு போட்டு தான் எடுப்பாங்க. ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்ப அதிகமாகவே பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே அந்தளவு கிடையாது, கிராமத்தில் அதிகமாக பிடிக்கிறாங்க. நானும் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் ஊரில் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் வரையுமே சீட்டு கட்டிகிட்ருக்கேன். அந்த சீட்டு போட்டதுனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது போட்டனால ஒரு ஐடியா வந்துச்சு, அது போக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க, சீட்டு கட்டுறவங்க சீட்டு பிடிக்கிறவங்க. சீட்டு கட்டுறவங்களுக்கும் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க. ஒரு குழுன்னு சொல்லலாம், ஒரு குழுனா 10 பேர், 20 பேர், 30 பேர் அந்த மாதிரி. இப்போ நான் போட்டிருக்க சீட்டு வந்து 25 பேர். ஸோ 25 பேர் 10,000 ரூபாய். ஸோ அந்த 10,000 ரூபாய் 25 பேருன்னா உங்களுக்கு தெரியும் 2,50,000. ஸோ வந்துட்டு 2,50,000 அதுலேயும் அந்த 10,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிரித்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 10,000 ரூபாய் சீட்டாக தான் பிடிக்கிறாங்க, பட் என்னால் 10,000 ரூபாய் கட்ட முடியல, நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் அக்காவையும் சேர்த்துக்கிறேன், நீ 5,000 ரூபாய் 9,000 ரூபாய் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சீட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் சீட்டை பொறுத்தவரையும். இல்லை 4 பேர் சேர்ந்து 2,500 ரூபா 2,500 ரூபான்னு போட்டு 4 பேர் சேர்ந்து அந்த மாதிரி சீட்டும் கட்டலாம். ஸோ 4 பேர் வந்துட்டு ஒரு சீட்டு தான், 10,000 ரூபாய் சீட்டு தான் பிடிப்பாங்க. சில பேர் வந்து 10,000 ரூபாய் சீட்னா 10,000 ரூபாய் சீட்டு தான், நீ சேருன்னா சேரு, இல்லைன்னா உன்னால் சேர முடியலன்னா நீ பாதி இன்னொருத்தவங்க யாராச்சும் சேர்த்து பாதி பாதியாக போட்டு ஒரு சீட்டாக கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கிராமத்தில் அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே ஐடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கட்டுறது ரொம்ப சகஜமான விஷயம். ஸோ அதுதான் வந்து குறிப்பிட்ட நபர்கள்ன்றது ஒரு குழு, 20 பேர் இருப்பாங்க. அதாவது சீட்டு எத்தனை சீட்டு சேருதோ அதை பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு போடும்போது 20 பேர் சேர்த்து போட்டாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் சேரும்போது 25 பேர், இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 25 பேர் சேர்ந்துருக்காங்க. எனக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் தான் அந்த சீட்டே முடியும். இன்னும் எனக்கு விழுகலை, விழுந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயத்துக்கு வந்து போய் சேரும். ஸோ இந்த சீட்டு கட்டுறதுன்றது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் கொண்டது. சீட்டு பிடிக்கிறதுங்கிறது ஒரு பர்சன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட தொகை. இந்த குறிப்பிட்ட மாதம்ன்றது நான் சொன்ன மாதிரி 10 to 20 மாதம். குறிப்பிட்ட தொகைங்கிறது 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மொத்த அமௌண்ட்டு. இல்லைன்னா மாதம் மாதம் கட்டுறது வந்து 1,000 ரூபாய் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ குறிப்பிட்ட தொகைங்கிறது. இதில் வந்து இரண்டு நபர்கள் சம்மந்தப்பட்டவர்கள், சீட்டு கட்டுபவர், சீட்டு பிடிப்பவர். சீட்டு கட்டுபவர் வந்து குழுவில் இருக்க ஒருவர் தான் சீட்டு கட்டுபவர். சீட்டு பிடிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தலைவர், அவங்க தான் வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க. மாதம் இப்போது வந்து 5,000 ரூபாய் சீட்டு பிடிக்கிறோம்னா மாதம் மாதம் அந்த 5,000 ரூபாயை வந்துட்டு 25 பேர் நான் சொன்னேன்னா அந்த 25 பேர்த்தையும் கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப வந்துட்டு யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க வந்து சீட்டு பிடிக்கிறவங்க. ஸோ சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது சீட்டு எடுத்துப்பாங்க, அது குலுக்கு சீட்டாக இருந்தாலும் ஏழை சீட்டாக இருந்தாலும் ரெண்டாவது சீட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ குழுவை உருவாக்குறவங்க தான் சீட்டு பிடிக்கிறவங்க, அவங்க தான் தலைவர்.
சீட்டு கட்டுபவர் வந்து குழுவில் ஒருவர். ஸோ இதில் வந்து லாபம் நஷ்டம் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, சீட்டை பொறுத்த வரையும் லாபம் வந்து பார்த்திங்கன்னா செலவை குறைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சம்பளம் வந்தவுடனே என்ன பண்ணுவோம்னா சீட்டுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பேரோ 20 பேரோ உள்ள மெம்பர்ஸ். அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஆள் கொடுக்கல அப்படின்னா அந்த 20 பேருக்கு முன்னாடியோ இல்லை நம்மளை ரொம்பவே பேசுவாங்க, இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் வாங்கிட்டேன், ஓய் தான் கொடுக்கல, கரெக்டாக கொடு, இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லாம் நீ சீட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அப்படி தான் தலைவர்கள் இருக்கணும், அதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தனா இந்த மாதம் நான் கட்ட முடியல நீ அடுத்த மாதம் அப்படின்வாங்க. ஸோ ஒரு மாதம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்கள சீட்டை விட்டு அடுத்த டைம் சேர்க்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம திட்டு வாங்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு கமிட்மெண்ட் ஆகிறதுனால இதுவே நமக்குள்ள ஒரு சேவிங்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டோம்னா அந்த மாதிரி பண்ண மாட்டோம். என்னத்தை போய் எடுத்து வைக்க இருந்தால் எடுத்து வைப்போம், இல்லைனா விட்டுருவோம் அப்படின்ற. இதே அடுத்தவங்கிட்ட போகும்போது சேவிங்ஸ்க்கான ஒரு டிசிப்ளினும் இருக்கும், கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே எடுத்து கொடுக்கணுன்றதுனால செலவையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகளை குறைச்சா தான் நம்மளோட பணத்தை சீட்டு கட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அதனால் லாபம்னு பார்த்திங்கன்னா செலவை குறைக்கிறது, அடுத்து வந்து சேமிப்பு உயரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அந்த பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது இல்லை, அதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட்டு. இப்போ நம்ம 10,000 ரூபாய் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் போய்ட்டு ஒன்று பண்ண முடியுமா, ஒரு ஜுவல்ஸ் எடுக்க முடியுமா, ஒரு காயின் தான் வாங்க முடியும். பட் அந்த 10,000 ரூபாயை நம்ம மாதம் மாதமாக ஒரு சீட்டாக போட்டுட்டு வரும்போது அது வந்துட்டு 10 மாதத்தில் 1 லட்சம் கிடைக்கின்றப்போ ஒரு ஜுவல்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ சிறுதுளி பெருவலன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்போது அது ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறதோ இல்லை நகையை திருப்புறதுக்கோ வெளியில் வாங்கின கடனாக இருக்கட்டும் வட்டிக்கு வாங்கின கடனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு தான் நமக்கு தேவைப்படும். நம்ம பெரிய பெருசாக தான் நம்ம வெளியில் கடன் வாங்கி வச்சுருப்போம், 5,000 ரூபாய் 10,000 ரூபான்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கிறது ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்க பெரிய கடன் அடைக்கணும்னா நம்மளோட மாத சம்பளம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடையாது, நமக்கு வர்றதோ மாத சம்பளம் 20,000 30,000 அதுக்குள்ளே தான் முடிஞ்சிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சம்பளத்தில் வந்துட்டு நம்ம கடன் அடைக்க முடியாது, பெரிய அமௌண்ட்டாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சீட்டை போட்டு 30,000 சம்பளம் வருதா, 10,000 ரூபா சீட்டு போடுறோமா, அதில் ஒரு 10 மாதத்தில் ஒரு சீட்டு விழுகுதா, அதை எடுத்து கடன் அடைக்கிறோமா, அப்படி தான் நம்ம வந்து கடனை அடைக்க முடியும். நம்மளால் பெரிய அமௌண்ட்டு ரெடி பண்ணி கடன் அடைக்க முடியாது, சேவ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளேயே சேவ் பண்ணணும்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தேவையில்லாததுக்கோ தேவை இருக்கிறதுக்கோ எமர்ஜென்சிக்கோ அந்த மாதிரி எடுத்துருவோம் வீட்டுக்குள்ளேயே நம்ம சேவ் பண்ணும்போது. பட் இது மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டு சேவ் பண்ணும்போது ஈஸியாக கடன் அடைக்க முடியும், நகை எடுக்க முடியும், ஒரு சொத்து வாங்குறதுக்கான ஒரு சேவிங்ஸாக கூட இருக்க முடியும். ஸோ அடுத்து வந்து நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நம்பிக்கையான நபர்கிட்ட போடுறது. ஸோ எனக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு சீட்டு வீடியோ டீட்டெயில்ஸ் போடும்போது சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க சீட்டு பிடிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் வீடுனா நான் இப்போ இருக்க வீட்டு, நான் கிராமத்தில் சொல்ல இப்போ இருக்கிற வீட்டுக்கிட்ட பிடிச்சாங்க. அவங்க வந்து அந்தளவு டீட்டெயில்ஸ் தெரியாது, வாடகைக்கு தான் வந்து இருந்தாங்க. ஸோ வாடகைக்கு வந்து இருக்கும்போதே அவங்க வந்து சீட்டு பிடிச்சாங்க. பட்டா திடீர்னு வந்து ஆள் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஸோ சீட்டு பிடிச்சவங்களுக்கு ஆனால் கரெக்டாக தான் இருந்தாங்க, பட் வந்து திடீர்னு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டோட இது ஃபுல்லாக வந்து கட்டினவங்கள்லாம் ஏமாந்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய இஸ்யூஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் நம்பி சீட்டு போடாதீங்க. தெரிஞ்ச பர்சனாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச பர்சன் சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு 1 இயர் பழக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு சேராதீங்க. சொந்தக்காரவங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறது எங்கள் சொந்தக்காரவங்க தான். இங்கேருந்து எவ்வளோ தூரம்ன்றீங்கன்னா அது ரொம்ப தூரம். ஸோ ரொம்ப ரொம்ப கிராமம் அவங்க, என் சொந்த ஊர், எங்கள் சொந்த அம்மாவோட சொந்த கிராமம், அப்பாவோட சொந்த கிராமம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நான் சீட்டு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நான் போடல. ஏன் நான் போட்டிருக்கேன்னா நம்பிக்கை தான். நான் ஒன்லி ஃபோன்பேயில் மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ணுவேன், சீட்டு கொடுக்குற இடத்துக்கு அதுக்கும் இதுக்கும் எதுக்குமே நான் போக மாட்டேன். ஸோ நம்பிக்கை எனக்கு இன்னும் வரையும் எனக்கு விழுகலை. ஸோ ஜூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது 25 மாதம் சீட்டு. அப்போ வந்து இன்னும் இருக்க போகிறது 6-7 மாதம் தான். அப்போ இத்தனை மாதங்களும் எனக்கு சீட்டு விழுகலை, குழுக்கள் சீட்டு தான் நான் போட்டிருக்கேன், இத்தனை மாதமும் எனக்கு விழுகலை. ஆனால் விழுகலைனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் விழுகலை அப்படிங்கிற மாதிரி நான் பேசினதே கிடையாது. ஏன்னா குழுக்க சீட்டுன்றப்ப யாருக்கு வேணாலும் விழுகலாம், யாருக்கு வேணாலும் விழுகாமையும் போகலாம். இன்னொரு விஷயம், இந்த சீட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மந்த் சீட்டு போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டே எனக்கு தான் விழுந்துச்சு. 2 சீட்டு போட்டிருந்தேன், 5,000 ரூபாய் சீட்டு 5,000 ரூபாய் சீட்டுன்னு 2 சீட்டு போட்டிருந்தேன்.
ஃபஸ்ட்டு சீட்டே எனக்கு தான் விழுந்துச்சு, செகண்ட் சீட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தேர்டு சீட்டு எனக்கு தான் விழுந்துச்சு. அதை வந்து அவங்க வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பத்து பேர் இருக்கும்போது ஏ நான் எடுத்துக்கிறேன் நீ சொல்லியிருந்த மாதிரி விழுகலைன்னு சொல்லி சொல்லலாம், பட் அந்த மாதிரி சொல்லலை. விழுந்த உடனே எனக்கு தான் மாற்றி விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் விழுந்துருச்சு, செகண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க, தேர்டும் விழுந்துருச்சு, அடுத்தடுத்து விழுந்துச்சு, பட் இந்த டே எனக்கு விழுகலை. எனக்கு வந்துட்டு விழுகாததும் ஒரு வகையில் ஹாப்பியாக போய் முடிஞ்சு, ஏன்னா இப்போ எனக்கு அது தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 மந்த்தில் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. விழுகலைனாலும் லாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மந்த்துக்குள்ளே தான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு நகைக்கடன் கட்டி வச்சுருப்பேன், இல்லைனா நகையை எடுத்திருப்பேன். ஸோ இப்போ விழுகும்போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது அப்படின்ற ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கான பர்சன்ஸை போடணும், யாருக்கிட்டையும் போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிப்பாங்க, டக்குன்னு அந்த டைமிங் அந்த சீட்டு முடிய போகிற டைம், இதே தான் தீபாவளி பண்டு, அந்த தீபாவளி பண்டு முடிய போகிற டயத்தில் எங்கேயாச்சும் போயிடுவாங்க. இது வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கிடையாது, சீட்டை பொறுத்தவரை அது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே சீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கிடையாது, எஃப்ஐஆர் நீங்கள் கொடுக்கவே முடியாது. போய் சொல்லலாம் அந்த மாதிரி பேப்பரில் எழுதி இந்த மாதிரி எங்களோட அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டாங்க அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நம்ம வந்து பேப்பரில் எழுதி கொடுக்கலாம், எஃப்ஐஆர் எடுத்துக்க மாட்டாங்க. சீட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வேணாலும் விசாரிச்சு பாருங்களேன், எஃப்ஐஆர் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நகை அடகு கடை வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதையும் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பேங்க்கு ப்ரைவேட் பேங்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே, இந்த நகை அடகு கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ராப்பராக சீட் அதுக்குன்னு ஒரு இது வாங்கி வச்சுருப்பாங்க, அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அடகு வச்சுருவோம், அவங்க ஏமாற்றிட்டு போனாலும் நம்மளால் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சீட்டு போடுறவங்க நிறைய பேர் கம்பெனியாக வச்சு நடத்துகிறாங்க, அந்த கம்பெனியாக வச்சு நடத்துகிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சீட்டு போடலாம், ஆனால் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்களே. இப்போ நம்ம எப்படி நகை சீட்டு போடுறதுக்கு வந்துட்டு பீமா, ஜிஆர்டி, லலிதா அந்த மாதிரி வந்துட்டு 60 வருஷம் 50 வருஷம் இருக்கிற கடைகளாக சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சிட்டு குளிச்சிட்டுமே வச்சு நடத்துகிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு எத்தனை வருஷ காலம் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுட்டு போடலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் பைசாவே கிடையாது, அப்போ நாங்கள் வந்து சீட்டு தான் போட்டோம். என்ன சீட்டு போட்டோம்னா 3 லேக்ஸ் சீட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீட்டு போட்டு மொத்தமாக 10 லட்சமாக எடுத்து அதை தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ்லாம் 30 சவரன் கிட்டே எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டு சீட்லாம் போடுவாங்க. ஸோ அதில் போடும்போது நம்ம அமௌண்ட்டு கட்ட சீட்டு வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ நானே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கிட்ட 25-26 லட்சத்துக்கிட்டே என்னாக வந்துட்டு அடகு இருக்குது. ஸோ இதை எல்லாம் திருப்புறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்னால் சீட்டு போட்டோ இல்லை சேர்த்து வச்சோ கண்டிப்பாக என்னால் முடியாது. அப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ தூரம் வெளியில் வாங்கின கடன்களை வந்துட்டு கொடுக்க முடியும், சீக்கிரமாக அந்த வட்டிக்கெல்லாம் சில இடத்துல வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக அசலை கொடுத்து முடிச்சிட்டோன்னா அந்த வட்டி கட்டுற அமௌண்ட்டு மிச்சப்படுத்தி எல்லாத்தையும் மிச்சப்படுத்தி ஒரு சீட்டு போட்டுடலாம், 3 லட்சம் சீட்டு, 4 லட்சம் சீட்டு, 5 லட்சம் சீட்டுன்னு போட்டு அதை வாங்கி நம்ம நகையை திருப்பிடலாம். அப்படி தான் எங்களோட பிளானாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்டுனால பெரிய பெரிய கடன்களை அடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை. ஸோ நாங்கள் வந்து அந்த பர்பஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையை சூஸ் பண்ணுறது, அந்த நபரை சூஸ் பண்ணுறது மிக மிக முக்கியம். பக்கத்தில் இருக்காங்க அவங்க சீட்டு பிடிக்கிறாங்கன்றதுக்காகலாம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா சொந்த வீடு, ஸோ அவங்க சொந்த வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த வீடை விட்டுட்டு ஓட மாட்டாங்க. ஸோ அதனால் சொந்த வீடு வச்சுருக்கவங்களை நம்பி நம்ம சீட்டு போடுறது நல்ல விஷயம், அவங்களும் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரையும். அடுத்து வந்து நம்ம இப்போ ஏலச்சீட்டு குளிச்சு டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் நம்ம வந்துட்டு ஷார்ட் டைமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் மாதம் வந்து 10 மாதம், அப்போது ஒரு நபர் வந்துட்டு 5,000 ரூபாய் கட்டினாங்கன்னா 10 மாதத்துக்கு 50,000, இது வந்துட்டு ஷார்ட் டைம், இது வந்து ஒரு குலுக்குச்சீட்டு மெத்தட் அப்படி வச்சுக்கலாம் 5,000 ரூபான்றது. ஏன்னா இது வந்து மாதம் 5,000 ரூபாய் தான் கட்டப்போகிறோம், குலுக்குச்சீட்டில் தான் அந்த மாதிரி வந்துட்டு மாதம் 5,000 ரூபாய் கட்டுறது. ஏலச்சீட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ நான் அதை அட்டை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து லாங் டைம்னா எப்படின்னா 20 பேர், 20 மாதம், நபர் வந்து 20 நபர். இப்போ அதே 50,000 வந்து என்ன ஆகும்னா 20 மாதன்றப்போ கம்மியாகும். ஸோ ஒரு நபர் வந்து 2,500 ரூபா கட்டணும், 20 மாதம் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 50,000 வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலுக்குச்சீட்டு இருக்கும். குலுக்குச்சீட்டை பொறுத்தவரையும் லக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபஸ்ட் டே நான் சொன்னால பூண்டைலாம் ஃபஸ்ட் டே விழுந்துருச்சு, செகண்ட் சீட்டு கம்பெனிக்கு, தேர்டும் பார்த்திங்கன்னா எனக்கு விழுந்துருச்சு. ரெண்டு சீட்டு போட ரெண்டுமே டப்பு டப்புன்னு விழுந்துருச்சு. இந்த மாதம் பாருங்களேன், இந்த டைம் போட்டது இன்னும் வரைக்கும் எனக்கு விழுகலை. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் முடிய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 19 மாதங்கள் ஆகிடுச்சு, இன்னும் எனக்கு விழுகலை. ஸோ பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பட் கஷ்டப்பட்டு இந்த வெளியில் கடன் வாங்கியிருக்கோங்க, வட்டிக்கு வாங்கியிருக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்டு விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே, விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போட்டிருப்பாங்க. அவங்க விழுங்காத போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தை பொறுத்தவரையும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் விட்டு கொடுக்குற எண்ணங்கள் நிறையவே இருக்கும். அது நிறைய பேர்ட்டே இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ 25 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சீட்டு ஒருத்தவங்களுக்கு விழுந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சீட்டை வந்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு மாற்றி விட்டாங்க. ஏன்னா எமர்ஜென்சி, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த டைமிங்கில் வந்துட்டு அவங்களோட சீட்டு ஒருத்தவங்களுக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பண்ணுறாங்க. பட் சிட்டியில் வந்துட்டு சீட்டு பிடிச்சாலும் அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் தேவை இருக்குது, எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் போயிடும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நடந்திருக்கு, அவங்களுக்கான சீட்டை அவங்களுக்கு மாற்றி. எனக்கு இப்போ எனக்கு விழுந்திருக்கு அப்படின்னு எனக்கு விழுந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மாற்றி விட மாட்டேன், எனக்கு தேவைகள் இருக்குது. ஆனால் ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக மாற்றி விடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் ஆக முடியும், சொந்தக்காரவங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்து தான் ஆக முடியும். ஸோ அவங்களுக்கு எப்போ விழுகுதோ அந்த சீட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும், அடுத்த சீட்டை கூட நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதுலேயும் வந்துட்டு இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு விழுந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து விழுந்ததை ஹாஸ்பிட்டலுக்காக இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு விழுகாமல் இருக்குல்ல, அது எப்போ அவங்களுக்கு விழுகுமோ அப்போ தான் அவங்க எடுத்துக்க முடியும் மாற்றி விட்டவங்க. ஸோ அதுவரை அவங்க வெயிட் பண்ணணும், அது கஷ்டம். ஏன்னா அடுத்து அவங்களுக்கு எப்போ விழுகுன்னே தெரியாது. ஆனால் லக்கு அவங்களுக்கு 2-3 மந்த்ஸ்லேயே விழுந்துருச்சு, அவங்க காசையும் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசியும் வந்துட்டு மாற்றியும் விட்டுப்பாங்க. ஸோ இந்த சீட்டு கட்டுறதுல வந்துட்டு ஏலைச்சீட்டு இருக்குது, குறுக்குச்சிட்டு இருக்குது. ஏலைச்சீட்டுலேயும் வந்துட்டு போய் ஏலம் கேட்பாங்க, மாதம் இந்த காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு அந்த மாதிரி பேசி கீசி முடிவு பண்ணி அந்த ஏலம் கேட்பாங்க. ஏலைச்சீட்டை பொறுத்தவரையும் நீங்கள் முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம்தான், கடைசியில் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஏன் முன்னாடியே எடுக்க வேண்டாம் அப்படின்னா அது வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்கும். இப்போ வந்து 100,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 100,000 ரூபாய் வந்துட்டு நீங்கள் வந்து கட்டியிருக்க அமௌண்ட்டு ஒரு 95,000 வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 95,000 போயிட்டு 90,000 எடுத்தால் நீங்கள் 5,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க சேர்த்து, அப்போ உங்களுக்கு வந்துட்டு 90,000 கிடைச்சா நஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கணும். இதில் வந்து 90,000 சொல்லிட்டேன், 80,000, 75,000 அப்படியெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நஷ்டமாக போயிடும். ஸோ அதை எடுக்கிறவங்க வந்து இந்த வட்டி வந்துட்டு 5 பைசா வட்டி 10 பைசா வட்டி வாங்கியிருக்கவங்க எடுத்து கொடுக்கும்போது அது லாபமாக போய் முடிஞ்சிடும். இங்கே வந்து கம்மியான நஷ்டமானாலும் அங்கிட்டு வட்டிங்கிற பேரில் உங்களுக்கு பெரிய லாபமாக போய் முடிஞ்சிடும், சீக்கிரம் கடன் அடைக்கிறதுனால. பட் ஃபிக்ஸடு இலைச்சிட்டு இருக்குது. ஸோ ஃபிக்ஸடு இலைச்சிட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு சீட்டு வந்து அவங்களுக்கு தான், இந்த பர்சனுக்கு தான், செகண்ட் சீட்டு கம்பெனிக்கு, தேர்டு வந்து இந்த சீட்டு இவங்களுக்கு தான், இவங்க கேட்டுட்டாங்க, ஃபோர்த்து இவங்க கேட்டாங்க, ஃபிஃப்த்து வந்து இந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து நேம் போட்டு எழுதி வச்சுருவேன். ஸோ இவங்க வந்து இந்த சீட்டை கேட்க முடியாது, இவங்க வந்து இந்த சீட்டை கேட்க முடியாது, ஏன்னா அவங்கவுங்களுக்கான சீட்டை நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்குறேன்னா, கேட்கும்போது இந்த மாதிரி சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசிச்சு சொல்கிறப்ப எந்த சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் ஃபஸ்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டே வேணும், யாருமே ஃபஸ்ட்டு கேட்குறது ரொம்பவே ரேரு, கடைசி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த கடன் இருக்கிறவங்க இது கூட வேண்டாம், எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஃபஸ்ட்டாகவே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. இப்போ அவங்க கட்டுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா, ஆனால் வாங்குகிற அமௌண்ட்டு 41,000 ரூபா தான், ஆனால் அதையும் கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சீட்டு வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கணும், கட்டுற அமௌண்ட்டு 47,000 ரூபா, கிடைக்கிற அமௌண்ட்டு 50,000 ரூபா, கிட்டத்தட்ட 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதா, அந்த 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறக்காக கடைசி சீட்டு எடுக்கிறவங்களும் இருக்கு. ஸோ ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலா, செகண்டு கம்பெனி, தேர்டு வந்து சுரேஷு, ஃபோர்த்து வந்து சிவா, அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நேமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த சீட்டு வேணும், எனக்கு இந்த சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டுருவாங்க. மேபி வந்துட்டு ஒருத்தவங்க எனக்கு 6வது சீட்டு வேணும் அப்படின்றாங்க, இன்னொருத்தவங்களும் 6வது சீட்டு வேணுன்றாங்கன்னா நான் யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்களோ அவங்க நேம் தான் எழுதியிருப்பேன், அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த சீட்டு அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி வந்து சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் சீட்டு. இப்போ எனக்கு இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண வேண்டியது எனக்கான லாபம் 850 ரூபா இதில் கிடைக்கும். ஏன்னா 4185 ரூபா இன்ட்டு 10 மாதம் போட்டால் 41850 ரூபா கிடைக்கும். 850 ரூபா எனக்கான லாபத்தை எடுத்துகிட்டு 41000 நான் கொடுத்துருவேன். இந்த 850 ரூபான்றது எப்படி கிடைக்குன்னா, ஒரு பர்சனுக்கு 85 ரூபா வச்சு நான் வந்து வாங்குகிறேன். சீட் அமௌண்ட்டில் கூட 85 ரூபா வச்சு வாங்குகிறேன். அந்த வந்து 85 ரூபா வந்து 10 பேத்துக்குன்னு பார்க்கும்போது 850 ரூபா எனக்கு கிடைக்கும். ஸோ 10 சீட்டுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8500 ரூபா கிடைக்கும். இது தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 50000 ரூபாய்க்கான 7 சீட்டு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸட் சீட்டு நம்ம போடணும். ஸோ 7 சீட்டு அது வேறு, அது வந்துட்டு 7 கேட்பாங்க இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு போய் 7 கேட்டு அதில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து பிடிப்பணம்லாம் போக வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கம்பெனி வந்து 7 சீட்டு நடத்தும் போது அவங்களுக்கான பிடிப்பணம் அதிகமாக இருக்கும். இதில் நான் ஒரு ஆளுக்கு வந்து 85 ரூபா வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1000 ரூபா 2000 ரூபா வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஆனால் பிடிக்க கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய லாபம். ஸோ இந்த குலுக்கு சீட்டுன்றது நான் சொன்ன மாதிரி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறது. இதில் வந்து செகண்ட் சீட்டு கம்பெனிக்கு போயிடும். இது வந்து லக்கு பேஸ் பண்ணி குலுக்கல் வந்து எத்தனை நபர் சேர்க்குறாங்களே, இப்போ 15னா 15 பேர், 16னா 16 பேர். ஸோ அந்த 16 பேருன்னா அப்போ 16000 ரூபா மாதிரினா 16000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஏற்றுக்கோங்க. இப்போ வந்து 24 பேர் தான் சேர்ந்துருக்காங்கன்னா 24000 ரூபா கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இத்தனை பேர் வேணாலும் சேர்ந்துக்கலாம், ஆனால் கரெக்டாக அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்கணும், அதுதான் விஷயம். ஸோ சீட்டுனா இதுதாங்க டீட்டெயில். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸட் சீட்டு தான் பிடிச்சேன். இதுவுமே நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒரு தொழிலாகவே வச்சு நம்ம நடத்தலாம், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு 10 பேர் பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, இது வந்துட்டு ஒரு ஏ டீம், அடுத்து பி டீமில் 10 பேர். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்னா, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் 2-3 குழுவாக வச்சுருந்தேன், ஏ பி அப்படி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்தில் எனக்கு கிடைச்சது 8500, இன்னொரு இதில் 10 மாதத்தில் எனக்கு கிடைச்சது 8500, இன்னொரு இது நான் பிடிச்சேன்னா 10 மாதத்தில் எனக்கு கிடைக்கிறது 8500. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 850 10 மாதத்துக்கு 8500 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய லாபமாக தான் நான் நினச்சேன். இதை நம்ம மேம்படுத்த அதாவது பெருசு பெருசாக கொண்டு வரும்போது இந்த 850 ரூபாயை நம்ம 1000 ரூபாய் ஆக்கிக்கலாம். அதாவது மாதம் மாதம் 850 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னேன்ல, அதை 1000 ரூபாய் ஆக்கிக்கலாம், 1500 ரூபாய் ஆக்கிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 10 பேர்னு லிமிட்டாக வச்சுக்கோங்க, ஒரு குழு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சேரும்போது அது ஒரு 10 பேராக ஒரு குழு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சேரும்போது அது ஒரு 10 பேர் குழுவாக வச்சுக்கோங்க. ஸோ ஏபிடி அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு லாபமாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கும் அந்த 10 பேரில், இப்போ 20 பேருன்றப்போ குயி குயி குயின்னு ஆயிடும். 10 பேராக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சீட்டு பிடிக்கணும், எனக்கு நிறைய பேர் தெரியணும், தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அழகாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சுலாம். இது எனக்கு லாபம் அமௌண்ட்டு 850 ரூபா அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு லாபம், ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 850 அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் 25000 ரூபாய் சீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 50000ன்றனால 850, 1 லட்ச ரூபானா இதை விட கொஞ்சம் கூட. அப்போ நம்ம பிடிக்கிற அமௌண்ட்டை பொறுத்து லாபம் அதிகமாக வச்சுக்கிறதும் கம்மியாக வச்சுக்கிறது இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் சீட்டு போட பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அமௌண்ட்டு கம்மியாக வச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு அவங்க நம்பிக்கையை வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு புரிகிற மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க இவ்வளோ தூரம் சிரமப்படுறாங்க, இது பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நானே ஏன் ஸ்டாப் பண்ணேனா என்னால் கலெக்ட் பண்ண முடியல, அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டோ, இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு அந்த டேட்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஒரு அமௌண்ட்டு போட்டு அந்த டேட்குள்ளே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் கொடுத்துட்றாங்க, ஆனால் டேட்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் வீட் யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னால் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியல. பட் இன்னும் வரையுமே என்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்காங்க, சீட்டு பிடிக்கிறீங்களா, சீட்டு பிடிச்சா என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் பிடிக்கல, ஏன், யார் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கோ அவங்கள நீங்கள் விலைக்கு விட்டுட்டு எங்களை பிடிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தான் இப்போ கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் போட்டு வச்சா அப்டேட் அப்டேட்னு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பிடிக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் பிடிக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நிறைய மெம்பர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றப்ப இதுலேயுமே நீங்கள் சம்பாதிக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் பேஸ்டு ஜாப்பாகவே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.